வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ஒன்று கல்வி கண் திறந்தவர் என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் பாடத்தினுடைய அறிமுகம் நம்ம பார்க்கலாம் கல்வி நிலையங்கள் வந்து காலந்தோறும் இப்போதுமே மாறிக்கொண்டே இருக்குது ஏன்னால் தொடக்கத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து வீட்டிலே தங்கி மாணவர்களை வந்து கல்வி கற்றாங்க பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி வந்து கற்றாங்க அதன் பிறகு பொதுவாக ஒரு இடத்துல மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து கல்வி சொல்லி தந்தாங்க அதன் பிறகு இன்றைய பள்ளிகள் வந்து தோன்றியிருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரித்து தான் இருக்குது இத்தகைய புரட்சிக்கு வித்திட்டவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யாருன்னா நம்மளுடைய காமராசர் பற்றி தான் இப்போ பாடத்தினுடைய அறிமுகம் நம்ம பார்க்கலாம் நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடு மீத்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே வந்து நின்றது கார் வந்து அங்கே நின்று அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு பேசியிருக்காங்க என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றார் சிறுவர்கள் அப்படியா உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா என்று அவர் கேட்டார் ஓ படிப்போமே என்றார் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் இப்போது நிகழ்வு இரண்டில் நம்ம பார்ப்போம் ஒரு பள்ளி விழாவில் ஒன்றில் பங்கேற்க சென்ற அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு வந்து முன்னேற்றம் அடையும் எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகள் திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் குழந்தைங்க நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போய்விடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் பேச பேசினாங்க இப்போது நிகழ்வு மூன்றில் கவனிங்க ஒரு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை வந்து அழைத்தார்கள் யாருன்னா நம்மளுடைய காமராசர் அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தார்கள் தண்ணி தெளித்து அவரை எழுப்பினார்கள் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினார் இதற்குப் பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேலை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அடுத்தது நிகழ்வு நாள்களை பாருங்க பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்று அதிகாரியிடம் கேட்டிருக்காங்க மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றாங்க அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் காமராசர் கல்வித்துறை விதிப்படி மூன்று மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கூடம் அனுமதி கிடையாதே என்று அதிகாரி வந்து கூறியிருக்காங்க அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காற்றாரையின் காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று காமராசர் கூறியிருக்காங்க மேலும் காமராசர் வந்து கல்வி பணி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்ப்போம் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவை யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளி படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா யார் நம்மளுடைய கல்வி கணித்திருந்தவர் காமராசர் அடுத்தது கல்வித்துறை விதிகளை மாணவர்களிடம் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடத்திலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா யார் நம்மளுடைய காமராசர் தான் அவர்தான் கல்வி கணித்திருந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட மறைந்த மூணாள் முதல்வர் காமராசர் ஆவார் தெரிந்து கொள்வோம் என்ன காமராசர் சிறப்பு பெயர்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்கியவர் இவருக்கு வந்து காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது காமராஜருடைய கல்வி பணிகள் என்னென்னு நம்ம பார்ப்போம் காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குரிய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை மூடப்பட்டு இருந்தது அவர் காலத்தில் தொடக்க காலத்தில் வந்து ஆறாயிரம் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்ததா அவரை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அடுத்தது மாநிலம் முழுவதும் அனைவரும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து இயற்றி தீவிரமான நடைமுறைப்படுத்தினர் அடுத்தது மாணவர்கள் வந்து பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்திருக்காங்க பள்ளிகளின் வசதிக்காக பெருக பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தியிருக்காங்க மேலும் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு பல கிளை நூலகங்கள் நிறைய நூலகங்களை வந்து தொடங்கியிருக்காங்க இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் நம்மளுடைய காமராசர் அவர்களே இப்போது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்வி கண் திறந்தவர் யாருன்னா நம்மளுடைய காமராசர் அவர்களே அவர்களுடைய கல்வி பணிகள் தான் இதெல்லாம் நன்றி